வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம இயல் இரண்டில் விரிவானம் பார்க்க போகிறோம். அந்த விரிவானத்தினுடைய தலைப்பு வெட்டுக்கிளியும் சருகுமானும். வெட்டுக்கிளி உங்களுக்கு தெரியும், சருகுமான் அப்படின்னா புதுசாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சருகுமான் அப்படின்றது ஒரு சிறிய வகை மிருகம் சொல்லலாம், காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகம். இது பார்க்குறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பூனையை விட கொஞ்சம் பெரிய அளவாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து மான்கள் உடம்புல இருக்கிற புள்ளிகள் மாதிரி அங்கங்கே புள்ளிகள் இருக்கும், மானுடைய உடம்புல இருக்க மாதிரி புள்ளிகள் இருக்கும். மான் எப்படி சிறிய அளவில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு வகையான மிருகம். இது இப்போ அழிந்து கொண்டே வருகின்றது. நம்ம தமிழ்நாட்டிலையும் திண்டுக்கல், ஆனைமலை அந்த பகுதிகளில் வந்து இந்த சருகுமான வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த சருகுமானினுடைய இனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது, அழிஞ்சிட்டே வருதுன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சருகுமானோட கதையை தான் இங்கே பார்க்க போகிறோம். வெட்டுக்கிளியும் சருகுமானும் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு கதைன்னு வச்சுக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நுழையும் முன் பார்க்கலாம். தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் எல்லைக்கு அருகேயுள்ள பரம்பிக்குளம், ஆனைமலை போன்ற பகுதிகளில் காடர்கள் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். நான் ஏற்கனவே இதுக்கு முந்தைய பாடம் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன், நிலம் பொது பாடம் நடத்தும் போதே பழங்குடியினர் அப்படின்றவங்களை பற்றி சொல்லியிருந்தேன். பழமையான குடியைச் சேர்ந்தவர்கள், அவர்களுக்கென்ற தனிப்பட்ட பழமையான நாகரிகத்தை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்படிப்பட்ட காடர்கள்ன்ற பழங்குடியினர் வந்து இப்போ இங்கே பரம்பிக்குளம் ஆனைமலையில் வந்து வசிச்சிட்டு இருக்காங்க. தமது முன்னோர்கள் காடுகளில் எவ்வாறு வாழ்ந்தனர் என்பதை வருங்கால தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது என்று எண்ணினர். எனவே காடுகள், செடிகொடிகள், விலங்குகள் தொடர்பான கதைகளை தங்கள் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் சொல்லி வந்தனர். அத்தகைய கதைகளுள் ஒன்றை பார்ப்போம். அதாவது அவங்களோட முன்னோர்கள் வந்து எப்படி காடுகளில் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்றத சொல்கிறதுக்காக, தங்களுடைய தலைமுறையினருக்கு சொல்கிறதுக்காகவும், அவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றக்காக காடுகளை பற்றியும் அங்கே வாழ்ந்த அவங்க முன்னோர்களை பற்றின கதைகளை வந்து தங்களோட பேரன் பேத்திகளுக்கு வந்து சொல்லி வளர்க்குறாங்க. அப்படிப்பட்ட கதைகளை தான் நம்ம ஒன்று இன்றைக்கி பார்க்க போகிறோம். காடர் இனத்தவர். பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன. காடர்கள் மிகச்சிறிய பழங்குடி சமுதாயத்தினர். தாங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு என்று அழைக்கின்றனர். அவர்களின் வாழ்க்கை முறை பற்றிய எழுத்து குறிப்புகள் ஏதும் அவர்களிடம் இல்லை. அதாவது பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதியில் வந்து காடர்கள்ன்ற வசிக்கும் சிற்றூர்கள் இருக்காங்க. இவங்க வந்து மிகச்சிறிய பழங்குடியினர், ரொம்ப சிறிய பழங்குடியைச் சேர்ந்தவர்கள். இவங்க பேசுகிற மொழியை வந்து ஆள் அளப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை முறையை சொல்கிறதுக்கான எந்த ஒரு எழுத்துப்பூர்வமான குறிப்புகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பேச்சு வழக்கில் சொல்லப்பட்டது தான், ஆனால் எழுத்துப்பூர்வமான குறிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நூல் வெளி பாருங்கள். நூல் வெளி மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளனர். இவங்க ரெண்டு பேர் தான் காடர்களுடைய கதைகளை வந்து தொகுத்திருக்காங்க, வேறவங்க எழுதின கதைகளை சேர்த்து தொகுத்திருக்காங்க. அவற்றை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வ கீதா தமிழாக்கம் செய்துள்ளார். அந்த அவங்க தொகுத்த நூலை வந்து கீதான்றவங்க தமிழாக்கம் செஞ்சுருக்காங்க. அந்த நூலில் இருந்து தான் நம்மளுக்கு ஒரு கதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நடுக்காட்டில் சலசலவென ஓடும் ஓடையுடைய பள்ளத்தாக்கில் பெரிய மரம் ஒன்று விழுந்து கிடந்தது. அதன் மீது மெத்து மெத்தென்று பச்சை பாசி படர்ந்திருந்தது. பூச்சி, புழுக்கள், நத்தைகள் ஆகியன அந்த மரத்தை எப்போதும் மொய்த்து கொண்டிருக்கும். காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளும் நீர் அருந்த அந்த ஓடைக்கு வரும். தாகம் தணிந்த பின் சிறு விலங்குகள் பக்கத்திலுள்ள அடர்ந்த குறிஞ்சி புதரில் ஓய்வெடுத்து கொள்ளும். குறிஞ்சி புதரின் தாள படர்ந்திருந்த கிளையில் பளிச்சென்று பூத்திருந்த நீலப்பூவின் இதழ்களுக்கிடையே பச்சை வெட்டுக்கிளி ஒன்று வசித்து வந்தது. அது ஒரு வாயாடு வெட்டுக்கிளி. எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் அடிக்கடி சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளும். ஒரு மாலை நேரம் கூரன் என்ற சருகுமானை வெட்டுக்கிளி பார்த்தது. சருகுமான் ஓடையை தாண்டுவதும் குதிப்பதுமாக இருந்தது. சருகுமான் சிறிய பிராணி, ஒரு பெரிய வீட்டுப்பூனை அளவு இருக்கும். போதாதற்கு கூச்சப்படும் விலங்கு வேறு.
எனவே அதை பார்த்து வெட்டிக்கிளி பயப்படவில்லை. கூரன் குறிஞ்சி புதர் அருகில் இலைப்பார வந்தது. இதுதான் சாக்கு என்று வெட்டிக்கிளி அதனிடம் பேசத் துவங்கியது. என்ன கூரன், பார்த்து வெகுநாளாயிற்று. இவ்வளவு நாள் எங்கே போயிருந்தாய்? ஏன் இங்கும் அங்கும் வேகமாக ஓடுகிறாய்? காட்டின் அந்த கோடியில் இருந்தேன். இப்பொழுது உன்னிடம் பேச எனக்கு நேரமில்லை. பித்தக்கொண்டு என்னை துரத்தி கொண்டு வருகிறது. நான் எங்காவது ஒளிய வேண்டும். எனக்கு சோர்வாக இருக்கிறது. பல மணி நேரமாக ஓடி ஓடி களைத்து போய்விட்டேன். வெட்டுக்கிளி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது. அதற்கும் பித்தக்கண்ணுவை தெரியும். பெரிய மஞ்சள் கண்களையுடைய சிறுத்தைதான் அது. மிகச்சிறந்த வேட்டை விலங்கு. விழுந்து கிடந்த மரத்தை பார்த்ததும் அதன் அடியில் கூரன் ஒளிந்து கொண்டது. தலையை மட்டும் தூக்கி வெட்டுக்கிளியை எச்சரித்தது. வெட்டுக்கிளியே, நீ வளவளவென்று பேசக்கூடிய ஆள். பித்தக்கண்ணு உன்னிடம் என்னை பற்றி கேட்டால் வாயை திறந்து எதையும் சொல்லிவிடாதே. அது என்னை பார்த்துவிட்டால் பிடித்து ஒரே வாயில் விழுங்கிவிடும். வெட்டுக்கிளி தலையை ஆட்டி உறுதிமொழி அளித்துவிட்டு கண்ணை மூடிக்கொண்டது. அதற்குள் கூரனை தேடிக்கொண்டு பித்தக்கண்ணு ஓடைப்பக்கம் வந்து சேர்ந்தது. சத்தமில்லாமல் அடிமேல் அடி வைத்து ஓடையில் ஆங்காங்கு இருந்த பாறைகளின் மீது ஏறி மோப்பம் பிடித்து கொண்டே நடந்தது. குறிஞ்சி புதரின் தாழ கிடந்த கிளையின் மீது உட்கார்ந்திருந்த வெட்டுக்கிளி அதன் கண்ணில் பட்டதும் அதை பார்த்து உருமியது. கூரன் இங்கு வந்தாளா? அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா? வெட்டுக்கிளிக்கு உற்சாகம் தலைக்கு ஏறியது. பித்தக்கண்ணுவை இவ்வளவு பக்கத்தில் பார்ப்பது இதுதான் முதல் முறை. அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வாயை திறந்த பொழுது கூரனுக்கு அளித்திருந்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது. எனவே உடனே வாயை மூடிக்கொண்டது. ஆனால் பித்தக்கண்ணுவை பார்த்ததால் ஏற்பட்ட பரவசத்தை அடக்க இயலாமல் தன்னை அறியாமல் கூரன் ஒளிந்திருந்த இடத்தருகே குதித்து குதித்து சென்றது. அறிவாளியான பித்தக்கண்ணுவுக்கு வெட்டுக்கிளியின் குதியாட்டத்திற்கான பொருள் புரியாமலா போகும்? உடனே அது கூரன் பதுங்கி கிடந்த மரத்தடி பக்கம் சென்று மோப்பமிட்டது. நல்ல வேளையாக முதல் நாள் இரவுதான் அந்த மரத்தடியில் புணுகு பூனை ஒன்று தங்கியிருந்தது. அது தங்கிய இடம்தான் அப்படி நாருமே. எனவே பித்தக்கொண்ணு என்னதான் மோப்பம் பிடித்தாலும் கூரனின் உடல்வாடை அதன் மூக்குக்கு எட்டவில்லை. மாறாக புணுகு பூனையின் துர்நாற்றமே எட்டியது. கொஞ்ச நேரம் பித்தக்கண்ணு அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்து மோப்பம் பிடித்து பார்த்தது. ஆனால் எதுவும் தட்டுப்படாததால் உருமிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பி வேறு பக்கம் சென்றது. ஒளிந்திருந்த இடத்திலிருந்து கூரன் வெளியே வந்தது. தன் மறைவிடத்தை ஏறக்குறைய காட்டி கொடுத்ததற்காக வெட்டுக்கிளி மீது அதற்கு கோபமான கோபம். அதற்கு ஒரு பாடம் கற்பித்தாக வேண்டும் என்று எண்ணியது. இனி எந்த சூழ்நிலையிலும் அது வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதற்காக வெட்டுக்கிளியை மிரட்டிவிட்டு போனால் என்ன என்று தோன்றியது. முட்டாள், பித்தக்கண்ணு முன் அப்படி குதியாட்டம் போடாவிட்டால் என்ன? நான் இன்று செத்து பிழைத்திருக்கிறேன். அது என்னை தன் பெரிய வாய்க்குள் திணித்து திங்காமல் விட்டது அதிசயம்தான் என்று கத்தியது. இனி இப்படி செய்தால் திரும்பி வந்து உன்னை என் தங்க கால்களால் மிதித்து நசுக்கி விடுவேன். இப்படி சொல்லிக்கொண்டே தனது சிறிய கூர்மையான பாதங்களை மண்ணின் மீது அழுத்தி எகிரி குதித்தது. அதனுடைய இந்த செயலால் குறிஞ்சி புதர் அப்படியும் இப்படியும் ஆடியது. அந்த வேகத்தில் தாழ கிடந்த கிளையில் இருந்த வெட்டுக்கிளி கீழே விழப்போனது. அதன் மீது கோபப்பார்வையை வீசிவிட்டு கூரன் காட்டுக்குள் ஓடியது. அன்றிலிருந்து கூரனின் கூர்ப்பாதங்கள் எங்கே தன் மீது பட்டுவிடுமோ என்ற அச்சத்திலேயே வெட்டுக்கிளி வாழ்ந்து வருகிறது. நன்றி. இதுதான் அந்த வெட்டுக்கிளியும் சருகுமானும் கதை. உங்களுக்கு பிடித்திருந்ததா மாணவர்களே?
நீங்களும் இதே மாதிரி கதை சொல்லி பழகுங்க. நன்றி.